உலகத்துல எத்தனையோ ஸ்போர்ட்ஸ் இருக்கு, ஆனா குறிப்பா கிரிக்கெட் மற்றும் ஃபுட்பாலுக்கு அதிக அளவுல ரசிகர்கள் இருக்காங்க. அதுலயும் இந்தியாவில எடுத்துக்கிட்டோம்னா கிரிக்கெட்காக உயிரையே கொடுக்கிற ஃபேன்ஸும் இருக்காங்க, அதே கிரிக்கெட்டுக்காக உயிரையும் எடுக்கிற ஃபேன்ஸும் இருக்காங்க. ஒரு காலம் வரைக்கும் காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னா அது சச்சின் தம்பானே எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. சச்சின் இல்லனா இந்தியன் கிரிக்கெட் டீமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு ஸ்டீரியோடைப்பை சுக்கு சுக்கா உடச்சி எரிஞ்சவர் தான் நம்மளுடைய MS தோனி அவர்கள். கிரிக்கெட் பிடிக்காதவங்களுக்கு கூட MS தோனிய நிச்சயமா பிடிக்கும். காரணம் என்னன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய சில தனித்தன்மைகள் தான். ஏன் தோனிய மக்களுக்கு இவ்வளவு பிடிக்குது? அதுலயும் IPL ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து சென்னை மக்கள் தோனி மேல காட்டுற பாசத்துக்கு அளவே இல்லாம இருக்கு. டிக்கெட் விலை 7000 ரூபாவா இருந்தா கூட பரவாயில்ல, நான் ஒரு வாட்டியாச்சும் தோனியை நேர்ல பார்க்கணும்னு முந்தி அடிச்சுக்கிட்டு டிக்கெட் வாங்குற ரசிகர்கள் இங்க ரொம்பவே அதிகம். அப்படி தோனி இவ்வளோ அன்பை பெற என்னதான் பண்ணாருன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. தோனி அவர்களை மக்கள் அதிகமா கொண்டாட குறிப்பா 4 விஷயம் இருக்குங்க. 1, அவருடைய கேப்டன்சி. எப்படிப்பட்ட மேட்சா இருந்தாலும் சரி, கேப்டன் தோனியா இருந்தா அந்த மேட்ச் நம்ம தான் வின் பண்ணுவோம்னு ரசிகர்கள் அவர் மேல அளவு கடந்த நம்பிக்கையை வச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் தோனி அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான். ஆரம்ப காலத்தில் விக்கெட் கீப்பராக இருந்து அதுக்கப்புறமா பேட்ஸ்மேனாக வளர்ந்து கடைசியில் இந்தியன் டீமுடைய கேப்டனாக வந்து அவர் பண்ணாத சாதனைகளே கிடையாது. இவரோட கேப்டன்சியில் 2007 ICC வேர்ல்டு T20 கப்பை வின் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா இந்தியாவே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த 2011 ICC வேர்ல்டு கப்பை வின் பண்ணுறாரு. அந்த மேட்சில் மலிங்கா பாலில் அவர் அடித்த வின்னிங் ஷாட் 6 பார்த்துருக்கணும். எப்பா அந்த மாதிரியான ஒரு விக்டரி. 2013 ICC சாம்பியன்ஷிப் ட்ராஃபியையும் தட்டி தூக்குனாரு நம்மளுடைய MS தோனி. ஸோ ICC மெயின் கப்ஸ் எல்லாத்தையுமே வின் பண்ண ஒரே இந்தியன் கேப்டன் அப்படிங்கிற பெருமையை அடைஞ்சாரு நம்மளுடைய MS தோனி அவர்கள். அதுக்கப்புறமா இவரை இன்னும் மக்கள் விரும்ப ஆரம்பிச்சது எப்பன்னா அவருடைய பயோபிக் MS தோனி தி அன்டோல்டு ஸ்டோரி வந்த பிறகுதான். அதுல அவர் ஒரு கிரிக்கெட்டர் ஆகிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்னு மக்கள் பார்த்ததுமே அவரை தன்னோட வீட்டில் ஒரு பிள்ளையாவே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் சும்மாதாங்க, இதுக்கப்புறமா தான் மெயின் பிக்சரே இருக்கு, அதுதான் நம்மளுடைய IPL இந்தியன் பிரீமியர் லீக் அப்படின்னு இந்தியாக்குள்ளேயே ஸ்டேட் வைஸா ஆடுற புதிய மேட்சா 2008 இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க IPL. அன்னைக்கு குறிப்பிட்ட ஸ்டேட்ஸோடைய நேம்ல தான் டீமை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அப்படித்தான் தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படிங்கிற ஒரு டீமை ஃபார்ம் பண்றாங்க. அண்ட் அதுக்கு கேப்டனா நம்மளுடைய MS தோனியை தான் செலக்டும் பண்ணாங்க. சென்னைக்கு தோனி கேப்டனா ஆடவும் ஒன்டே மேட்சஸை விட IPL மேட்சை தான் ரசிகர்கள் அதிகமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. இதுலையும் தோனி அவர்கள் பண்ணாத சாதனைகளே இல்லைன்னே சொல்லலாம். ஸ்டார்ட் பண்ண முதல் வருஷம் 2008 நம்மளுடைய CSK ரன்னர் அப் ஆகுது. அதுக்கப்புறமா 2010 ஃபர்ஸ்ட் டைம் CSK தோனி அவர்களுடைய தலைமையில் IPL ட்ராஃபியை வின் பண்ணுறாங்க. அடுத்து தொடர்ந்து 2011 IPL கப்பை தட்டி தூக்குனாரு நம்மளுடைய தோனி. இது மட்டும் இல்லைங்க, 2012, 2013, 2015, 2019 இந்த வருஷத்துல எல்லாமே ரன்னர் அப் ஆகுது CSK. அதுக்கப்புறமா 2018 மற்றும் 2021 கப் அடிக்கிறாரு. ஸோ 4 times IPL ட்ராஃபியை வின் பண்ணுறாரு அண்ட் தொடர்ச்சியாக 10 times ஃபைனல்ஸ்க்கு போன டீம் CSK அப்படிங்கிற பெருமையை தேடித்தராரு நம்மளுடைய MS தோனி. ஸோ இத்தனை விஷயங்களை அசால்ட்டாக பண்ணுற தோனியை தமிழ்நாடு மக்கள் கொண்டாடாமல் இருப்பாங்களா? எப்படி நடிகர் அஜித்தை செல்லமாக தலை அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் நம்மளுடைய தோனியை தலை தோனி அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. சினிமாவுக்கு சூப்பர் ஸ்டாராக தமிழ்நாட்டுக்கு ரஜினிகாந்த் இருக்கிற மாதிரி இந்தியன் கிரிக்கெட்டுக்கே சூப்பர் ஸ்டாராக இன்னைக்கு MS தோனி மாறி நிற்கிறாரு. சீனியர் சிட்டிசன்ஸில் இருந்து சின்ன குழந்தை வரைக்குமே பல தோனியை விரும்பாத ஆட்களே கிடையாது. IPL தமிழக மக்கள் மத்தியில் ஒரு திருவிழா காலமாக மாறி இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் யாரு அப்படின்னா நம்மளுடைய தல தோனி அவர்கள் தான். தமிழ்நாட்டு மக்கள் தங்களுடைய அன்பை எப்படிலாம் காட்ட ஆரம்பித்தாங்கன்னா தோனி அட்லீஸ்ட் ஒரு பாலாச்சு ஆடணும்னு நல்லா விளையாடிட்டு இருக்கக்கூடிய பிளேயர்ஸை கூட அவுட் ஆக சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டேடியம்ல. மெரினா புரொட்டஸ்ட்ல எப்படி நைட்ல ஃபிளாஷ் லைட் அடிச்சு ஒரு ட்ரெண்டை செட் பண்ணாங்களோ அதே மாதிரி நம்மளுடைய தலை தோனி கிரீஸ்க்கு ரீச் ஆகும்போது மக்கள் ஃபிளாஷ் லைட் அடிச்சு அவரை வெல்கம் பண்றதை பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கும். தோனியை அவரோட கேப்டன்சிக்காக மட்டும் மக்கள் விரும்பல, அவருடைய விக்கெட் கீப்பிங் ஸ்டைலா இருக்கட்டும் அண்ட்
தலையுடைய பேட்டிங், குறிப்பா அவர் லாஸ்ட் பால் அடிக்கக்கூடிய அந்த சிக்ஸரை பார்க்கறதுக்காகவே இந்தியா மூலக்க எந்த மூலையில எந்த ஸ்டேடியம்ல மேட்ச் நடந்தாலும் சென்னையில இருந்து மக்கள் அங்க போக ஆரம்பிச்சிடறாங்க. சோ அந்த மாதிரி கிளாஸான பேட்டிங்கால பல மேட்சை நம்மளுடைய தலை தோனி சென்னைக்காக ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. இப்படி பல விஷயங்களால ஐபிஎலோட பிராண்டாவே இன்னைக்கு மாறி இருக்கிறாரு நம்மளுடைய தலை தோனி. சச்சினை ரீப்ளேஸ் பண்ண டோனி வந்தாரு, ஆனா டோனியை ரீப்ளேஸ் பண்ண இனிமே யாருமே வர முடியாதுன்னும், கேப்டன்ஷிப்ல டோனியை மிஞ்ச இனிமே ஒருத்தன் பிறந்துதான் வரணும் அப்படின்னும் கிரிக்கெட் ரசிகர்கள் மட்டும் இல்லாம பல கிரிக்கெட் வீரர்களே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்படி டோனி அவர்களுடைய சாதனைகளை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். என்னதான் இந்தியா முழுக்க டோனிக்கு ரசிகர்கள் இருந்தாலும் நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய அன்புக்கு அது துளி கூட ஈடாகாது அப்படிங்கிற விஷயம் நம்மளுடைய தலை தோனிக்கே தெரியும். விரைவில் டோனி அவர்கள் ரிட்டையர் ஆக போகிறாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது எப்போன்னு டோனி அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு காலம் வர டோனி ரிட்டையர் ஆகக்கூடாதுன்னு நினச்ச மக்கள் இப்போ டோனி அவர்கள் ரிட்டையர் ஆனால் கூட பரவாயில்லைங்க, ஆனால் சென்னை டீமுக்கு கோச்சாவாச்சும் வரணும், அவரை வர சொல்லுங்க, அப்போ தான் நாங்கள் ஐபிஎல் மேட்சே பார்ப்போம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஐபிஎல் 2023 சென்னை ஃபைனல்ஸ்க்கு போயிருக்கு. இந்த வருஷம் கண்டிப்பாக சென்னை தான் கப் அடிக்கும், எங்கள் தலை அதை செய்வார் அப்படின்னு ரசிகர்கள் அவர் மேலே அளவு கடந்த நம்பிக்கையை வச்சுருக்காங்க. அதுவும் குறிப்பாக சென்னையோட பரம்பரை எதிரியாக இருக்கக்கூடிய மும்பை இந்தியன்ஸ் கூட விளையாடி சென்னை ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசையும் படுறாங்க ரசிகர்கள். ஸோ ரசிகர்களுடைய இந்த ஆசையை தலை தோனி அவர்கள் நிறைவேற்றுவாரா அப்படின்னு கேட்டால், கிரிக்கெட் இஸ் எ ஃபனி கேம், எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம், ஆனாலும் மக்கள் சொல்றது என்ன அப்படின்னா, வென் ஆர் லாஸ் அது எங்களுக்கு தேவை கிடையாது, எப்படி இருந்தாலும் எங்க டீம் சென்னை தான், எங்களுடைய தலை தோனி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனல்ஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.